அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்திதேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். நாம் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகத்தில் அவங்க மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம், அவங்க நம்மக்கிட்ட கோர்ட்டு கேஸு எப்போ தீரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சாங்க. சரி, அந்த கோர்ட்டு கேஸு எதனால் ஏற்பட்டது, அது எப்போ அது தீர்வுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இது வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு படி, இப்போ அவங்களுக்கு 38 வயது 5 மாதம் 28 நாள் ஆகிறது. இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம், அவங்களுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிறது இப்போ தற்சமயம் மீன லக்னம் போயிட்டுருக்கு. இந்த மீன லக்னம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. ரேவதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் போய்கிட்டுருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரம், இந்த மீன லக்னம் அப்படின்ன உடனேயே நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம ஒரு 3 பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். ஒன்று, இந்த 10 வருஷத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி நல்லா இருக்காரா. இந்த லக்னத்தின் அதிபதி யார், குரு பகவான். அவர் எங்கே இருக்கார், 10வது வீட்டில் இருக்கார். 10ல் குரு இருக்கலாமா, இருக்கக்கூடாது. பிரச்சனைகளை 10 அப்படிங்கிறது ஒரு சுமை, 10ங்கிறது ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த லக்னாதிபதியை 10க்கும் அதிபதியாகி அந்த 10ல் அவர் பலம் பெறக்கூடிய காலம், அவங்களுக்கு அதீதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து இந்த இடத்துல போகக்கூடிய நட்சத்திர அதிபதி, முதல் 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் மட்டும் குரு இயக்கியிருப்பார். அவர் 10வது வீட்டில் இருந்ததுனால இந்த காலகட்டங்களே அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து அவங்களுக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம் ஆரம்பித்தது. இந்த சனியுடைய நட்சத்திரம் எப்போ ஆரம்பித்தது, 2014 உங்களுக்கு கேஸ் சார்ந்த விஷயங்கள் நடந்ததா அப்படின்னு அப்போ தான் நம்ம கேட்டோம். ஏன்னா 2014ங்கிறது தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பித்த காலம். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தொடங்கின உடனே அவங்களுக்குள்ள அந்த வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் டைவர்ஸ் வழக்குக்கு வந்துடுச்சு. இந்த 2019 4.5 வருட காலகட்டங்கள் அவங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த 4.5 வருஷம் வழக்கில் தீர்ப்பு ஆகி இருக்கட்டும், கன்யூ பண்ணிக்கோங்க, அதோட கன்யூ பண்ணிக்கோங்க, அதுக்காக இப்படியெல்லாம் தூக்கி போட்டு வர வேண்டாம். அந்த தொண்டை கமரெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கட்டும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த 4.5 வருஷ காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. ஆனால் திரும்ப என்ன பண்ணாங்க, கண்டினியூஸாக மறுபடியும் வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனைகளா அப்படின்னா, கூடுமான வரையும் சனி பகவான் நல்ல பாவகத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாடு போனாங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க. இல்லை இங்கே இருக்காங்க அப்படின்னா, அதுவும் சனி பகவான் சரியில்லாத பாவகங்களில் நிற்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்தித்து தீரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த லக்னத்திற்கு சனி பகவான் நட்சத்திர அதிபதி. அவர் 11 அப்படிங்கிற சொல்லக்கூடிய லாபத்திற்கும் 12 அப்படிங்கிற விரயத்துக்கும் அதிபதியாகி அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல கிரகம் நின்று விரயாதிபதி போய் லக்னத்திற்கு அதிபதியை, குருவை தன்னுடைய 3வது பார்வையாக பார்த்துடுறாரு 8ஆம் இடத்துல நின்று. அப்போது இந்த 10 வருஷத்தின் அதிபதியினுடைய நிலையும் சரியில்லை, இங்கே செல்லக்கூடிய நட்சத்திரங்களின் அதிபதியும் சரியில்லை அப்படிங்கிறப்போ, சனி அப்படின்னாவே நம்ம கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த வழக்குகள் அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு. சரி, இந்த வழக்கு முடிவுக்கு வந்து மறுபடியும் அவங்க யார், அவங்க மாப்பிள்ளை வீடு இந்த நேரத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண் வந்து ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. காரணம் என்ன, இங்கே 7ஆம் அதிபதி யார், கணவன் அப்படிங்கிற 7வது வீட்டின் அதிபதி. இந்த மீன லக்னம் ஆரம்பிக்கும் போதே இங்கே ஜாதகர் அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னா, இங்கே 7வது வீட்டினுடைய நிலையும் அழுத்தத்தில் தான் இருக்குது. 7ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. புதன் 8ல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்போ இந்த மீன லக்னம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு கேள்விக்குறியாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ன வரையும் அந்த நிலையம் அவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த லக்னம் மாறினதுக்கப்புறம் லக்னாதிபதி பாக்கியத்தில் இருப்பார், அப்போது பாக்கியமான ஒரு சூழ்நிலைகள் இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படி பாக்கியமான நிலைகள் ஏற்பட்டாலும் இங்கே செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் தன்மைகளை பொறுத்து அவங்க அப்பவும் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்ன காரணம், இந்த இடத்துல அஸ்வினி நட்சத்திரம் போகும்போதும் பரணி நட்சத்திரம் போகும்போதும், அஸ்வினி பரணிக்கு அதிபதியான கேதுவும் சுக்கிரனும் இந்த மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருப்பாங்க. மேஷ லக்னத்தில் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இங்கே மேஷ லக்னத்திற்கு மைனஸ் ஆகிடுது.
அப்போ அடுத்த லக்னம் வரும்போதும் அவங்க பிரச்சனைகளை தான் சந்திப்பாங்க. இப்போ இந்த பிரச்சனையுடைய தீர்வு எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகர் அடுத்த கேள்வி கேட்குறாங்க, நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னு சொல்லி. அப்போ வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வெளிநாடுங்கிறது 12வது வீடு, 12வது வீட்டின் அதிபதியான குருவும் லக்னாதிபதியான செவ்வாயும் சேர்ந்து எங்கே இருக்காங்க, பாக்கியத்தில் இருக்காங்க. அப்போ வெளிநாடு போவதே இந்த பெண்ணுக்கு பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையை தருது. ஏன்னா அடுத்த காலகட்டங்கள் 8 வருஷ காலமும் இவங்களுக்கு சுக்கரன் கேது இணைவில் இருக்கிறதுனால இங்கே இருந்தாங்கன்னா அப்போவும் மன அழுத்தத்தை தான் சந்திப்பாங்க, திருமண வாழ்க்கையில் தோல்விகளை தான் சந்திப்பாங்க. ஏன்னா இங்கே லக்னம் மாறும்போதும் அங்கே கணவன் மனைவி சார்ந்த நிகழ்வுகள் இங்கே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்குது. 7வது அதிபதி 8வது இடத்துல, 6வது அதிபதி 7வது இடத்துல. அப்போ இங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனைகள் தொடரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அப்போ திருமண வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை கொடுத்துட்ருக்கு. வெளிநாடு போகிறதே இவங்களுக்கு பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலையை தருது. அதனால் தாராளமாக வெளிநாடு போகலாம், அது சார்ந்த நிகழ்வுகளுக்கு இப்போ ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம பதிலாக கொடுத்துருக்கோம். அட்சய லக்னத்தில் வேறு எதுவுமே நம்ம பார்க்கல, தசாபுத்திகளை பார்க்கல, அதனுடைய தன்மைகளை பார்க்கல. நம்ம வெறும் லக்னத்தை மட்டுமே வச்சு, அந்த லக்னத்தில் செல்லக்கூடிய 3 கிரகங்களை மட்டும் வச்சு நம்ம அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற எந்த கிரகங்களையும் நம்ம பார்க்கல. லக்னாதிபதி 7வது அதிபதி, ஜாதகருடைய நிலை என்ன, 7வது அதிபதியுடைய நிலை என்ன, இதை பார்த்தாலே அவங்களுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே இன்னும் அதில் யார் பக்கம் பிரச்சனை இருக்குது, யார் பக்கம் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போய் ஆய்வு பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் உடனே எடுக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அட்சயலக்ன பத்ததியில் உடனே பலன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது. அதை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய நிலை இதுதான். இப்போ இந்த ஜாதகத்திற்கு மறுமணம் அப்படிங்கிறது சிறக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுமணத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் தான் காத்துட்ருக்கு. மறுமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையற்ற நிகழ்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த லக்னம் வரும்போது மறுமணம் அப்படிங்கிறது 11வது வீடு, 10க்கும் 11க்கும் அதிபதி சனியாக போயிடுவார். அந்த சனி 7வது இடத்துல இருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார், 6வது அதிபதியோடு சேர்ந்திருக்கார். இந்த 7வது அதிபதியும் 8வது இடத்தோட தொடர்பில் இருக்கும்போது கணவன்கிற அந்தஸ்து இவங்களுக்கு எப்போதுமே சிறப்பில்லை, அடுத்து வரக்கூடிய 10 வருஷத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் மறுமணம்ங்கிறத அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க முடியும். அந்த ஜாதகத்தில் இல்லை நிறை குறைகளை நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களை அடைவோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.